அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் மற்றும் ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன முக்கிய அறிவிப்புகள், ரேஷன் கடைகளில் என்ன புதிய பொருள் விநியோகம் செய்ய போகிறாங்க, என்ன கடைசி நாட்கள், இதெல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்கமாக ஸ்கிப்லாம் பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை ஆதார் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்து பெல் பட்டனை கூப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு கட்டாயம் இணைக்கப்படும் வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. இப்போ அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்காங்க. வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் அதற்கான கடைசி நாட்கள். அதற்குள்ள இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் அரசு மூலியமாக உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கப்பட்டு வராங்கோ அந்த சலுகை எல்லாமே தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் என மத்திய மற்றும் மாநில அரசு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டையும் ஒன்றாக இணைப்பதன் மூலமாக அரசு மத்திய மற்றும் மாநில அரசு மூலமாக பல்வேறு சலுகைகள் எளிதாக பெற முடியும் என அறிவிக்கப்பட்டன. ரேஷன் மற்றும் ஆதார் கார்டு இணைக்க தவறினால் மாதம் மகளிர் உரிமைத் தொகையாக ₹1000 பெறக்கூடியவர்கள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டனர். பெற முடியாமல் போகலாம் என அறிவிக்கப்பட்டனர். இணைக்க வேண்டும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு மத்திய மற்றும் மாநில அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று இணைக்கப்படலாம், இல்லை ரேஷன் கடைகள் தவிர்த்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் டைரெக்டாக இணைக்கப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடைகளுக்கு குறிப்பாக பாமாயில் வந்து தற்காலிகமாக தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் இப்போ கண் கருவிலை சரிபார்ப்பின் மூலியமாக பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. இன்னொரு மகிழ்ச்சி தரும் விஷயம், ரேஷன் கடைகளில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக நீங்கள் வீட்டில் இருந்து பைகள் கொண்டு போயிட்டு அது மூலியமாக அரிசி பருப்பு சர்க்கரை அனைத்து பொருட்களும் பெற வேண்டிய நேரம் இருக்கும். ஆனால் இப்போ தமிழக அரசின் சார்பாக ரேஷன் கடைகளில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அனைத்து பொருட்களும் தரம் உயர்த்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்தடியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.